ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம செஞ்ச சமையல் என்னன்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, லேட்டாக சமைக்க ஆரம்பிச்சதுனால என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் சமையல் தான் செஞ்சுருக்கோம். சுட சுட வடித்த சாதம், பருப்பு ரசம், பரங்கிக்காய் போட்ட சாம்பார், இது கத்திரிக்காய் வறுவல். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட வேண்டியதில்லை, வெறும் எண்ணெயிலே வதக்கி செய்கிறது. இது பட்டாணி வறுவல், இது பரங்கிக்காய் சாம்பார். பரங்கிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கோங்க, சாம்பார் வைக்கும் பொழுது போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது என் பையனுக்கு வந்து சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான். இந்த சாம்பாரில் கொஞ்சம் நெய் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான், அதனால தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கு. அதே மாதிரி வந்து அந்த பருப்பு தண்ணியை இருந்து பருப்பு ரசம் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து வெங்காயம் தக்காளியில் எதுவுமே போட வேண்டியதில்லை, கடுகு போட்டு சோம்பு போட்டு தாளித்து விட்டுட்டு கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டு கடைசியாக வரமிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி மூடி பரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும், நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மட்டன் வறுவல்லையே வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் பட்டாணி வறுவலும் செஞ்சுருக்கோம். இது முளைக்கட்டின பட்டாணி. இந்த பட்டாணி வறுவல் செஞ்சாலும் பையனுக்கு பிடிக்கும், அதுக்காக தான் செய்யணும் சாம்பார் ரசம்லாம் இன்றைக்கி சைவ சாப்பாடு. சமையல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனையும் டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு, நீ சாப்பிட வேண்டியது மட்டும்தான். இந்த மாதிரி சமையல் செஞ்சுட்டு கிச்சனையும் டோட்டலாக நம்ம கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம ஈவினிங் செய்கிற வேலை வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.